என்னக்கா பண்றீங்க அப்படியே இருக்கிறதுக்கு? ஒண்ணுமே பண்ணல சங்கீதா, எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஐ திங்க் ஜீன்ஸ், எங்க அம்மாவோட ஜீன்ஸ் அப்படி இருக்கு. ஷீ 70, இன்னி வரைக்கும் ஷீ இஸ் லைக் அ ஒர்க்கிங் உமன். ஒர்க்கிங் உமன்ஸ் வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, ஸ்வீப்பிங், மாப்பிங், எல்லா வேலையும் அவங்க சும்மா இருக்க முடியாது. நானே திட்டுவேன், வேலைக்காரங்க இருக்காங்க, சிட் இன் ஒன் பிளேஸ். ஸோ ஐ திங்க் தட் ஜீன்ஸ் இஸ் தேர். உங்களை பற்றி பெருமைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லலாம், தமிழ்நாட்டு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றப்ப ஹவு டு யூ ஃபீல்? வெரி குட், வெரி குட். அந்த அதுவும் ஸ்பெஷலி வந்து அந்த கோயம்புத்தூர் பெல்ட் பக்கம் போனாக்கா எங்கள் வீட்டு மருமகள் சொல்லும்போது யூ ஃபீல் வெரி நைஸ். நைஸ் டு நோ தட் யூர் அக்செப்டட். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்து இங்கே வந்து ஒரு வேலை விஷயமா இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே ஒரு குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் வென் யூ சே தட் யூ பிலாங் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட், ஏன்னா நிறைய பேர் வந்து பாம்பனியா பிறந்தீங்க அப்படி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் நைஸ், gives you a sense of belonging. So it's like you're enjoying. இப்ப எதுமே பண்றது இல்ல நீங்க. ஏன், how can you be like that? இல்ல சங்கீதா, I think படங்கள் வேண்டா சொல்லி ஒரு 4-5 வருஷம் ஆகுது not doing any films. ஏன்னா படங்கள் வேண்டா, போதும். ஒரு காலகட்டத்துல ஒரு படங்கள்ல அதோட நெஜ உண்மையே சொல்லுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா first and foremost பசங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதுனால. பெரியவ டீனேஜரா இருக்கா, she is 14, சின்னவ வந்து 11 and a half. ஸோ அந்த வயசுல வந்து அம்மா கூடவே இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும். அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், 1000 தட்ட கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த கேள்வி கேட்குற நேரத்தில் நான் இங்கே இல்லைன்னா அப்புறம் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ் டு க்வெஸ்சன்ஸ். ஸோ ஐ ஃபீல் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் மதர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெலிவிஷன் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா, ஓன் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டெலிவிஷன் ஷோஸ் பண்ணும்போது காலையில் ஒரு 10-10:30 ஷூட்டிங் போய் ஈவினிங் 6:30 வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ 6:30 வரைக்கும் ஷூட் பண்ணுவேன். ஸோ பை 7:15 ஐம் பேக் ஹோம். ₹1,00,000 கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன், எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன், வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ திங்க் அந்த சிஸ்டமேட்டிக் இருக்கும்போது அந்த ப்ரையட்டைஸ் பண்ணிட்டேன். சினிமானா ஒரு இயக்குனரோட மனைவி, ஒரு தயாரிப்பாளர், ரெண்டுமே இருக்கிறதுனால என்னுடைய 1000 தட்டு கண்டிஷன்ஸுக்கு ப்ரொடியூசர் எவ்வளோ சஃபர் ஆவாரு. இல்லை லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் சார் 10:30 தான் வரேன், 6:30 போயிடுவேன் சார்னா ஒரு டைரக்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ சி சுந்தர்பனி ஒர்க்ஸ் ஆர்டிஸ்ட் சார், ஒரு 2 hours தான் ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ என்ன டென்ஷனில் ஒர்க் பண்ணுவார்னா தெரியும். ஸோ அந்த ஒரு யூ டிட் வாண்ட் டு புட் தெம் த்ரூ திஸ். யா, ஐ மீன் இட்ஸ் நாட் ஃபேர். ட்ரூ. ஸோ தி பெட்டர் ஐ டேக் அ பேக் சீட் அண்ட் சே நோ ஃபிலிம்ஸ், ஐம் ஹாப்பி. உங்களோட பீரியட்ல வந்து நீங்கள் வந்து யூ கிரியேட்டட் அ பஸ். குஷ்பு 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 குஷ்பு, யாருப்பா அந்த குஷ்பு, எங்கேருந்துப்பா வந்திருக்கீங்க? உங்களுக்காக ஒரு கோயில், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்காக கோயில் கட்டினது, எப்படிக்கா இருந்தது அதெல்லாம்? கோயில் கட்டி யோசிச்சு பாருங்க, ஒரு கோயில், அதுல வந்து உங்க போட்டோ, டெய்லி வந்து உங்களுக்கு பூஜை. இல்லை, ஆக்சுவலி அந்த கோயில் கட்டும் போது பார்த்தேன்னா, ஐ வாஸ் டூயிங் 3-4 ஷிஃப்ட்ஸ் அ டே, டே அண்ட் நைட் கண்டினியூஸ் ஒர்க், 91. ஸோ டே நைட் ஒர்க் போயிட்டு இருந்தது. ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. எதுக்கு கோயிலெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டுறாங்க, தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்தோம். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு நன்றி எப்போவுமே இருக்கும். உங்களுடைய ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களை நேசிச்சு ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு போனாங்கன்னா அந்த நன்றி எப்போவுமே இருக்கும். பட் அதே சமயத்தில் ஐ ஃபீல் தட் பார்த்தீங்கன்னா, ஐவ் நெவர் என்கரேஜ் மை ஃபேன் கிளப்ஸ் எதுவுமே. எல்லார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க குடும்பத்தை நீங்க கவனிங்க. இங்க வந்து வாசல்ல வந்து கோஷம் போடுறதோ, இல்ல தியேட்டர்ல போய் பூஜை பண்றதோ, இல்ல ஒரு பேனர்ஸ் அடிக்கிறதோ, டோன்ட் வேஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் மணி, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். யாருக்காக உங்க நேரத்தை வீண் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. தட்ஸ் தட் ஹஸ் பீன் மை பாலிசி ஃப்ரம் டே ஒன். சோ இப்போ அந்த கோயில்லேருந்து அப்படியே வெளில வருவோம்க்கா, அப்படியே ஒரு யூ கிரியேட்டட் அ ட்ரெயின் ஃபார் யுவர் செல்ஃப். குஷ்பு புடவைங்க, குஷ்பு சல்வாஸ், குஷ்பு இட்லி, இந்த மோஸ்ட், அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைம்ல எனக்கு குஷ்பு இட்லி வேணும்னு நானே கேட்டிருக்கேன். எனக்கா என்ன என்ன, வாட் இஸ் தட் விட் கிரியேட்டட்? யூ திங்க் யூர் பிளேஸ்ட், ஆர் இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க், ஆர் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் உங்களோட எல்லாரையும் உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களை தூக்கி அப்படி நிப்பாட்டினாங்க. சங்கீதா, என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இட் வாசன் டஃப் ஃபார் மீ. பாம்பேலேருந்து இங்கே வந்து, இங்கே வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு, இங்கே வந்து முயற்சி பண்ணிட்டு, அவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் டூயிங் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக 200% அதில் இருக்குது.
ஸோ நான் அந்த கிரெடிட் வேறு யாருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹெல்ப் வித் மாடஸ்டி, மை ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி இஸ் தேர். பட் எஸ், என்ன பெரிய பிளஸ் இருந்தது, அது கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ டிட், அது வந்து கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. நீங்கள் இப்போ எவ்வளோ படங்கள் எவ்வளோ லாங்குவேஜில் 200 மேலே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப இவரோட நடிக்கிறதுனா எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நேம் ஃபியூ ஆர்டிஸ்ட் அண்ட் டாக் அபவுட் தெம். இல்லை நடிக்கிற கஷ்டம், ஐ திங்க் தி ஒன்லி பர்சன் I faltered in my very first shot was Mammootty. Huh. I don't know why. I remember, and I had to say my, as it is Malayalam now. Tongue twisting. எனக்கு வரவே வராது. That's one language, ஒரு mental block இருக்கு எனக்கு வராது. அதனால like in 200 films-ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 films மட்டும்தான் மலையாளம் பண்ணியிருக்கேன். And Mammootty walked in and I had to look at him and say the dialogue. And I just looked at him and I was like, whoops, வரல. I looked at him and I forgot all my lines. And I told George, George, I can't do this. I need time. I'm a Mammootty man. Adhe mari heroines la yaaru ivva pakkathula irukala nam ushara irkanum appdin sonnitu Urvashi. Uff, powerhouse she is. Radhika. I have greatest regards. Ippa heroines sonningana like Urvashi irkatum, Radhika irkatum, I have greatest regards for them. ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும், ஒரு நெகட்டிவ் கொடுத்துருங்க, காமெடி கொடுத்துருங்க, ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் கொடுத்துருங்க, ஒரு இமோஷனல் கேரக்டர் கொடுத்துருங்க, அதுவும் தே ஆர் நாட் மெத்தாடிக்கல் பர்ஃபார்மர்ஸ் கிடையாது, வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ டோன்ட் நோ எப்படி திடீர்னு தி கெட் அண்டர் த ஸ்கின், அந்த ஷார்ட் முடிச்சோன்னே தே வில் பி பேக் டு நார்மல். யா, ட்ரூ. ஸோ ஐ திங்க் ராதிகா அண்ட் உர்வஷி, ஐ ஹவ் ஹையஸ்ட் ரிகார்ட்ஸ் ஃபார் தெம். மூவிஸ் பற்றி பேசணும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற படங்கள் பற்றி ஜஸ்ட் யுவர் ஃபீலிங். டெக்னிக்கலி எஸ், வி ஹவ் மூவ்ட் ஃபார்வர்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் டெக்னிக்கலி வந்து பயங்கரமாக. பட் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த காலத்தில் உங்களுக்கு மானிட்டர்ஸ் கிடையாது, கண்ணு பார்வை தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, கேமராமேன் என்ன சொல்கிறாரோ, அதுதான் உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருந்தது. அப்புறம் வந்து ஐ ஃபீல் த ஒன்லி ப்ராப்ளம் நவ் வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த அந்த ஒற்றுமை சொல்வோம், அது இப்போ இல்லை. என்னன்னா அந்த காலத்துல உங்களுக்கு கேரவன்ஸ் கிடையாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நீங்க எந்த ஷூட்டிங் போனாலும் மைக்கேல் மாதன் காமராஜன் ஷூட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பண்ணும்போது பிரேக்கே இருக்காது, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஆனா வி யூஸ் டு வெயிட் ஃபார் ஈச் அதர் டு ஈட், இல்ல சாப்பாடு வந்துச்சா எடுத்து வைங்க, தட்டெல்லாம் கழுவிட்டு நாங்க கொண்டு வருவோம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, தட்டு பத்தாது. ஸோ சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு வந்து கொடுப்போம் நாங்க. தட் அந்த கனெக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங். காலையில் ஷூட்டிங்கு போனோடனே லைட் மேன் யாராவது வந்து டீ எல்லாம் வேணும்னா நாங்கள் வந்து டீ எல்லாம் ட்ரேல எடுத்துட்டு எல்லாருக்கும் யூனிட்ல எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுத்துட்ருப்போம், பிகாஸ் யூ கோயிங் விதவுட் பிரேக். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த கனெக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங் நவ். நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் ஃபேன், எனக்கு அந்த 2.5 மணி நேரம் வந்து விசில் அடிக்கணும், கை தட்டணும், என்ஜாய் பண்ணணும், வெளியில் வரணும், பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. நான் வந்து உட்காந்துட்டு சிந்திக்கிற ஆடியன்ஸ் நான் கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் மேக் தோஸ் சிந்திக்கிற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் கிடையாது, நான் பண்ண மாட்டேன். விசில் அடிப்பேன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியும் நீங்க பயங்கரமா விசில் அடிப்பீங்க. இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமினிட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஒன்று இருக்கு. ஐயோ, குஷ்பு விசில் அடிக்கிறாங்க யா. That was really loud. நான் ஏதோ அப்படி ஏதோ வரும் நினைச்சேன். Okay. You do it in the theaters, no ka? Yeah, yeah, yeah. Yeah, vandu. Huh. I do it for Amitabh Bachchan. Yeah, neenga or bayangaramana Amitabh Bachchan oda fan. Na veetla vandha fan ah solla matanga, veetla vandha AC illa, veetla vandha Amitabh edho padam vanduchina, show vanduchina, commercial vanduchina, amma your boyfriend on the TV. Ena ya cupboard la vandu I still have Amitabh Bachchan poster on my cupboards. இப்போ எந்த கேரக்டருக்கா நீங்க வந்து சொல்லுவீங்க, ஐயோ இவனோட ஷூட்டிங் பண்ணனா டைம் போறதே தெரியாது, சான்ஸ் இல்ல, ஐ ஜஸ்ட் லவ் டு வர்க் வித் திஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைம்ல யூ வில் நேம் திஸ் பர்சன், ஐ ஜஸ்ட் ஹாவ் அ பிளாஸ்ட் அப்படின்னு? விஜயகாந்த் சார். ரியலி ஆசம். இட் வில் பி ஃபன் வர்க்கிங் வித் விஜயகாந்த் சார். ஹீ வில் பி சோ மச் ஃபன் ஆன் தி செட்ஸ் வர்க்கிங் வித் ஹிம். ஒரு நேரம் ஒரு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டார். ஹி ஹேஸ் டு பி அப் டு சம்திங். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ரியலி ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் விஜயகாந்த் சார். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் வித் சத்யராஜ் சார். ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு மச் ஆஃப் ஃபன் வி ஹேவ். ஓ காஷ், த அமௌண்ட் ஆஃப் ஃபன். அண்ட் ஒன் மோர் பர்சன் ஐ வுட் லைக் டு ஆட் இஸ் சரத். ஐ மீன் அந்த தட்
டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ வென் எவர் ஐ வொர்க் வித் விஜயகாந்த் சார் ஆர் சத்யராஜ் சார் ஆர் சரத், இட்ஸ் லைக் வி யூஸ் டு ஈட் ஃப்ரம் ஒன் பிளேட். அந்த ஒரு இதே இருக்காது, என்ன யூனிட்ல என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு தாட்டே இருக்காது. We were just there for each other. But you know those moments where you spend so much of time. Like I said, on the time la caravan kadaiyadhu ungalku. True, true. So you were there. Ungal kadal kanavarai patri konjam engalukkaga oru paattu moolamaga. Eppovume enak avarku romba special ah irukum. That is Uyire Bombay padathilende. That's the first time nanu avar vandu padathukku sendu ponom. Oh, okay. That's before marriage? Before or? Marriage. Okay. Before marriage. We liked each other, but adha varaikkum vandu oru virumbrona sollave illa. We didn't say it to each other. Our first padam direct pannitirundarla. So, oru 24 per naanga vandu Coimbatore la padam paaka ponom. All of us being Mani Ratnam fan. Solittu. So, andha Uyire varumbodhu dhaan adhu, okay, we looked at each other. But paadhila odi vandutom. Half way of the film because they knew that na vandirken theater la bayangar prachane vanduchu theater la kootam appo da hero maadhiri kootadhu kanavadile en kai pidichittu odunaru. So I was like, okay, this is my prince. Kai pidichittu odraru na avarda and kanavule odittu irundha avar pinnadi. But I think that Uyire ena shooting pannumbodhu appo vandu ungalku walkman mattum thana irukum, tape and walkman. So over the day vandu oru andha paattu potittu na avarku keela amichiruven. நான் மேலே இருப்பேன் ஒரு வீட்டில், மேலே இருந்து கீழே பார்த்துட்டு இருப்பேன். அவர் காதில் வச்சுட்டு அப்படி என்ன பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதால முடியல அவங்க லவ் ஸ்டோரி என்ன விட்டுடுங்க. எங்கே இருக்கா பாலிடிக்ஸ்? த பாலிட்டிஷியன் இன் குஷ்பு, வேர் டிஸ் இட் லேண்ட்? என்ன பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு பாலிடிக்ஸ்ன்ற அந்த பிளாட்ஃபார்ம் தேவை? எனக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து டு டேக் இட் ஃபார்வர்ட். இன்னொன்று வந்து எல்லாருடைய மைண்ட் செட் என்ன இருந்ததுன்னா, corruption is politics. Only corrupt people can get into politics. So I said that has to change. Evlo naalikku dhaan vandu you keep blaming the government. Government idu pannala, endha edathile ponaalum namma enna panni tappu pannitirukkomna adu paakradilla. Corruption doesn't start there, corruption starts with us. Nama veetle paathumna oru kuzhandai kitta modhalla bribery anga aarambikkudhu. Nee nalla marks vaangnena unakku idu panni kudupen, nee amma page kettana unakku oru chocolate kudupen. That is where the bribery starts. True. So அதுலேருந்து மீ தாண்டி வரணும். அண்ட் ஃபார் மீ ஐ எம் வெரி மச் இன் டு சோஷியல் சர்வீஸ் கைண்ட். நான் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. அண்ட் ஐ வாண்டட் அ லார்ஜர் பிளாட்ஃபார்ம் டு டூ இட், டு டேக் மை ஒர்க் ஃபார்வர்ட். அப்படி இருக்கும்போது தான் ஐ செட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு பாலிட்டிக்ஸ். ஐ வாண்ட் டு பிகம் அ பொலிட்டிஷியன் ஹூ கேன் டூ சம்திங் ஃபார் பீப்புள், ஹூ கேன் கெட் அண்ட் பி அமங் தெம். அவங்களுக்குள்ளே போயிட்டு வேலை செய்யணும். ஸோ ஐ செட் தட் இஸ் த ரீசன் ஐ வாண்டட் டு பி இன் பாலிட்டிக்ஸ்.